மேக்கப் டிப் நீங்கள் கற்றுக்கிட்டது? மேக்கப் டிப் வந்துட்டு கற்றுட்டது வந்து, நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின்னுக்கு என்ன போடுறோம், ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்காக என்னென்ன எடுத்துக்கிறோம் ஸ்கின்னுக்கு, அதுக்கு மேலே தான் நம்ம மேக்கப் போடுறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த அந்த ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டு அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்கப் வந்து நம்ம எல்லாருமே போடுற மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எங்களுக்கு அந்த டைலாக் சொல்லுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கண்ணுக்கு காஜல், நான் மறந்துட்டேன், சீரியஸாக டைலாக். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் போடலை, கண்ணுக்கு காஜலும் வாய்க்கு லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். சரி, அது மாதிரி வருதான்னு தெரியல, அது நான் சும்மா சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் லிப்ஸ்டிக் என்ன போடல, கண்ணுக்கு காஜலும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கண்ணுக்கு காஜலும் வாய்க்கு லிப்ஸ்டிக்கு தான் போட்டிருக்கேன், சும்மா கண்ட மாதிரி காதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, உங்ககிட்ட இருந்து ஒரு மூணு ப்ராடக்ட், ஓகேவா, வெதர் இட் இஸ் ஸ்கின் கேர், ஹேர் கேர், அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது என்ன? லிப் பாம் ரொம்ப ட்ரை ஆகும், லிப் பாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டோனர், என்னோட ஒரு டோனர் இருக்கு, சும்மா போட்டு அப்படியே ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த என்னது அது, ஐயோ என்னது அது, நோ ஐயோ, அதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர், அது அப்புறம் சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இவ்வளோ, இந்த சன்ஸ்கிரீன்லாம் போடணும் அப்படின்றது எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் கேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அதுதான் வந்து ஒரு குட், ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு.